Hello everyone, this is Single Page. I'm Vani Roche. This is virtually speaking with Mr. Karthikeyan Murali. He is a grandmaster. Hello Karthik, how are you? Eppadi irukkeenga quarantine eppadi poguthu? I'm fine. Enna illa nalla poguthu. Okay, super. Na normally work pandrom idha pandringa. Neenga po quarantine la na neengalum the cooking andha maari la pannit irukkeengala illa chess la concentrate pandringa? இனிஷியலா குக்கிங்லாம் பண்ணியிருந்தேன். ஆனா இப்போ குவாரண்டைன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நாங்கள் செஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். என்ன இருக்கும் ஸோ எங்களுக்கு அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் இல்லை குவாரண்டைன் வந்ததுனால. ஸோ இப்போ செஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே கார்த்தி, நம்ம இப்போ க்வெஸ்சன்ஸ்குள்ள போயிடலாம். செஸ்னா நிறைய பேருக்கு வந்து செஸ்னா வந்து நிறைய பேர் இன்டெலிஜென்டா இருக்கு, அவங்க விளையாடுற கேமு அப்படிலாம் ஒன்று இருக்கு. ஸோ இது அப்படிதானா இல்ல அதுக்கு வேற ஒரு டைமென்ஷன் இருக்கா? செஸ் வந்து என்ன சொல்றது, பிரெயின் கேமு. ஆனா என்ன சொல்றது, இன்டெலிஜென்ட் இருந்தால் தான் விளையாடணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, இப்போ வந்து இப்போ செஸ்ல வந்து ஓப்பனிங் கேம் இன் கேம் தான் இருக்கு. ஸோ ஒரு சில திங்ஸ்க்கு வந்து நீங்க இன்டெலிஜென்டா இருக்கணும் அவசியம். ஒரு சில திங்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல மெமரி இருக்கணும். ஒரு சில ஸ்டேஜஸ்ல வந்து உங்களுக்கு நல்ல கிரியேட்டிவிட்டி இருக்கணும். ஒரு சில ஸ்டேஜஸ்ல நல்ல கேல்குலேஷன் இருக்கணும், நல்ல விசுவலைசேஷன் இருக்கணும். ஸோ ஓகே, ஒரு சில ஸ்டேஜில் ஒரு சில டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் தேவைப்படும். ஸோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும், பட் அட் த சேம் டைம் இன்டெலிஜென்ட் இருந்தால் தான் ஆட முடியும் கிடையாது. நீங்கள் வளர்த்துக்கிட்டா ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, நீங்கள் எப்போ செஸ் விளையாட ஆரம்பிச்சிங்க, உங்களுக்கு எப்போ இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு? எனக்கு வந்து நான் வந்து 2008 நினைக்கிறேன், 2008 தான் ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் ஆனேன். ஆக்சுவலா எங்க அப்பா வந்து ஒரு ஆபரேஷன்ல இருந்தாரு, இரண்யா ஆபரேஷன் சொன்னாங்க. அது ஒரு ஆபரேஷன் அப்ப பெட் ரெஸ்ட்ல இருந்தாரு 15 days. ஸோ எங்க அப்பாவோட அலோ டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா அப்பா ஆஃபீஸ் ஒர்க் நிறையா இருக்கும் அப்பாவுக்கு. ஸோ அந்த 15 days வந்து நானு எங்க அப்பா அம்மா வந்து நிறைய போர்டு கேம்ஸ் வரும், அந்த மாதிரி லூடோ கேரமு. அந்த டைம்ல தான் வந்து செஸ் சொன்னார் அப்பா. ஸோ அந்த டைம்ல செஸ் வந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு செஸ்ல. ஏன்னா செஸ்ல வந்து என்ன சொல்றது, உங்க கிரியேட்டிவிட்டி இருக்கு, நிறைய கால்குலேஷன் இருக்கு, அதனால செஸ் ரொம்ப பிடிச்சி போச்சிருக்கு. இந்த லூடோல பாத்தீங்கன்னா சும்மா லக் தான், 6 வந்தா வெட்டு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா லக் தான். ஆனா செஸ் வந்து அப்படி கிடையாது, ஃபுல்லா உங்களோட திறமை தான், அது பிரெயின் ஸ்கில்ஸ் தான் ஃபுல்லா. ஆனா செஸ் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்போ. சோ இப்போ செஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கு, அதுல நிறைய கால்குலேஷன் எல்லாம் போடணும். மேக்ஸ்க்கும் இதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா, இல்ல மேக்ஸ் தெரியாதவங்க கூட இது பண்ணலாமா அந்த மாதிரி? இல்ல மேக்ஸ், ஓகே மேக்ஸ்க்கு வந்து என்ன ஃபார்முலாஸ் இருக்கு நிறைய மேக்ஸ்ல, அண்ட் நீங்க வந்து நிறைய இடத்துல நிறைய ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணும் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் செஸ்ஸும் மோரல்ல சேம் தான் மேக்ஸ் கூட. செஸ்ல கூட ஒரு சில பிரின்சிபிள்ஸ் இருக்கு, ஓப்பனிங்ல வந்து நீங்க டெவலப் பண்ணணும், சென்டர் கேப்சர் பண்ணாம நிறைய பிரின்சிபிள்ஸ் இருக்கு, அதே ஃபாலோ பண்ணி அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட தான் மேக்ஸும் செஸ்ஸும் ஒரே மாதிரி தான். ஆனா மேக்ஸ்ல வந்து என்ன சொல்றது, ரொம்ப கிரியேட்டிவ் இருக்கா, கிரியேட்டிவிட்டி இருக்காது, ஆனா ஃபார்முலாஸ் தான் மோஸ்ட்லி. பட் செஸ் கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி இருக்கும் அவ்வளவுதான். ஓகே, பட் சோ நீங்க செஸ் விளையாடும் போது அதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ணும் போதெல்லாம் கால்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணி அந்த மாதிரி புக்ல எல்லாம் ஒரு இதெல்லாம் பண்ணுவீங்கல்ல, சோ அதெல்லாம் என்ன? ஆமா ஆமா, செஸ் கேம் ஆடுறது நிறைய என்ன சொல்றது, இப்போ நீங்க கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணாம விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கில் குறைஞ்சினே இருக்கும். சோ எப்பவுமே நீங்க அந்த ஸ்கில்ஸ் அதே அதே லெவல் மெயின்டைன் பண்ணணும்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணினே தான் இருக்கும். நிறைய புக்ஸ் இருக்கு, அதுக்கு நிறைய நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய பிராக்டிஸ் இருக்கு. சோ அதை நாங்க பண்ணினே தான் இருக்கோம் டெய்லியும். ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி ஏதாவது புக்ஸ் இப்போ யாராவது பிக்னர் யாராவது ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா நீங்க ஏதாவது புக்ஸ் சஜஸ்ட் பண்ணுவீங்களா, இந்த மாதிரி புக்ஸ் பண்ணுங்க, இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்க அந்த மாதிரி? நிறைய புக்ஸ் இருக்கு பிகினர்ஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா. பிகினர்ஸ் என்ன சொல்றீங்க, ஒரு மாதிரி ரேட்டட் பிளேயர் அந்த மாதிரி சொல்றீங்களா, பிளேயர்ஸ் புதுசா வரவங்க அந்த மாதிரி? புதுசா இப்போ வீட்டுல விளையாடி அவங்களுக்கு பிடிச்ச போச்சு நீங்க சொன்ன மாதிரி, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இதுல வந்து ஒரு மாதிரி ப்ரொஃபஷனா விளையாடணும்ன்ற மாதிரி அப்படி இருக்கவங்க புக்ஸ் பார்த்தீங்கன்னா. ஓகே, இப்போ பிகினர்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து முதல்ல ஒரு ரேட்டட் பிளேயர் ஆகிறவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வரணும் முதல்ல, அதுக்கு முதல்ல. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிறைய ஓப்பனிங் ட்ராப்ஸ்லாம் இருக்கு. அப்புறம் 1000 ஒரு புக் இருக்கு, 1000 ஷார்ட் கேம்ஸ்லாம் புக் இருக்கு, அதில் வந்து ஃபேமஸ் ட்ராப்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க, 1000 கேம்ஸ் காமிச்சிருப்பாங்க, எல்லாமே ஃபேமஸ் ட்ராப்ஸ் அது. ஸோ அது சொல்லுவேன், அது ஒரு இதுவாக சொல்லுவேன். அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவலில் நிறைய புக்ஸ் இருக்கு. அது என்ன புக், எக்கச்சக்க புக்ஸ் இருக்கு அதில். நான் வந்து சொல்வது வந்து ஒரு டோரோட்ஸ்கி என் கேம் மேனுவல் ஒரு புக் இருக்கு, அது ரொம்ப ஃபேமஸ், அது என் கேம்ஸ்க்கு அது ஃபேமஸ். அந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கு. நான் மெயினாக ரெக்கமெண்ட் பண்ணுறது ஷார்ட் 1000 ஷார்ட் கேம்ஸ் பிகினர்ஸ்க்கு. ஓகே, செஸ் தவிர உங்களுக்கு வேற ஏதாவது ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கா?
நிறைய இருக்கு. எனக்கு மெயினா வந்து ஒரு இண்டோர் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன், ஸ்விம்மிங், இந்த மாதிரி எல்லாம், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட் கூட பிடிக்கும். ஆனா என்ன சொல்றது, கிரிக்கெட் இப்போ ரொம்ப ஈஸி விளையாடுறதுக்கு, கிரவுண்ட் அவ்வளோ இல்லை அடிக்கிற இது விளையாடுறதுக்கு. ஃபுட்பாலுக்கு கூட பெரிய கிரவுண்டு தேவை. ஆனால் டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கம்மி ஸ்பேஸ் தான் தேவை. அண்ட் டேபிள் டென்னிஸ் மாதிரி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றது, டாக்டிக்ஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்களா, வீட்லயே உட்காந்து விளையாடிட்டே இருக்காரு, வெளியே போய் விளையாடு, அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? எங்க அப்பா அம்மா சொன்னது இல்லை. ஏன்னா இது தெரியும், வீட்டில் உட்காந்துதான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியும் அப்பா அம்மாவுக்கு. ஆனால் சொல்லுவாங்க, சும்மா வீட்லயே உட்காந்து இருக்காதுடா, சும்மா வாக்கிங் போ, வெளியே போ அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணிருந்தேன். சும்மா வாக்கிங் போவேன், வெளில போனா உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸிங் மாதிரி அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆமா. ஓகே ஓகே. சோ இப்போ வந்து இந்த டைம்ல COVID-19 டைம்ல எல்லாரும் ஆன்லைன்ல தான் செஸ் விளையாட வேண்டியதா இருக்கு. சோ ஆன்லைன்ல செஸ் விளையாடுறதுக்கும் ஒரு ఫిజికల్ பிரசன்ஸோட செஸ் விளையாடுறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ரொம்ப டிஃபரன்ஸ் இல்ல. எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா என்னன்னா, ஆன்லைன்ல வந்து உங்க ஆப்போனன்ட்டோட ரியாக்ஷன்ல பார்க்க முடியாது. பிசிக்கல் பிரசன்ஸ் பாத்தீங்கன்னா, உங்க ஆப்போ தப்பு பண்ணா உங்க அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்ல கண்டுபிடிச்சிடலாம், இதை தப்பு பண்றதானா இல்லையான. ஆன்லைன்ல அப்படி தெரியாது, அவங்க என்னமோ வச்சாலும் நம்ம தான் கேல்குலேட் பண்ணி தான் கிஸ் பண்ணணும், இது கரெக்டுமோ இல்ல தப்பானுமோவானு. அவ்வளவுதான், மெயின்லி வேற டிஃபரன்ஸ் கிடையாது. மேபி இன்டர்நெட் கனெக்ஷன் அந்த மாதிரி தான் டிஃபரன்ஸ் வரும், தவிர வேற எதுவும் மெயின் பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது. ஓகே. அந்த அட்மாஸ்பியர் அதெல்லாம் பெரிய ஒரு சேஞ்சஸ் இருக்குது, அப்படியே ஃபுல் கேம் கான்சென்ட்ரேஷன் அப்படியே. அட்மாஸ்பியர் கூட இருக்கலாம், ஆனா மெயினா இதுதான் எனக்கு தெரிஞ்சு. மெயினா இதுதான் அந்த ஆப்போனன்ட்டோட ரியாக்ஷன். அந்த அட்மாஸ்பியர் கூட சொல்லலாம், ஆனா இப்போ நம்ம கேம்ல ஃபோக்கஸ் ஆகிறதுனால அது அவ்வளோவா எஃபெக்ட் ஆகாது. ஓகே. நீங்க எந்த கேம் நல்ல குவிக்கஸ்டா முடிச்சிருக்கீங்க, ஏதாவது மூவ்ஸ்ல ஒரு டைமிங் ஏதாவது? நிறைய கேம் சீக்கிரம் முடிச்சிருக்கேன் சின்ன வயசுல எல்லாம். இப்போ ரீசெண்டாக கேட்டிங்கன்னா ஒரு 21-22 மூலம் முடிச்சிருப்பேன். ஓகே. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ல பார்த்தோம்னா, இந்தியா வந்து மல்டி ஸ்போர்ட் கண்ட்ரின்னு சொல்றாங்க. கிரிக்கெட்டுக்கு கிடைக்கிற இம்பார்ட்டன்ஸ் மற்ற ஸ்போர்ட்ஸுக்கும் கிடைக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அவ்வளோவா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு கிரிக்கெட் ஆடுறவங்களுக்கு லைஃப் ஸ்டைலுக்கும் மற்ற ஸ்போர்ட்ஸில் ஆடுறவங்க லைஃப் ஸ்டைலுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும், உங்களுக்கே தெரியும். அண்டு ஒரு சில திங்ஸில் வந்து என்ன சொல்லுவேன்னா, இப்போ ஒரு சில அவார்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஏதோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஐ மீன் இப்போ ஒரு சில அவார்ட்ஸ்லாம் இன்னும் ப்ரெசென்டே பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் நிறைய பிளேயர்ஸ்க்கு. அவங்களுக்கு தே ஆர் டிசர்விங் பட் தே ஸ்டில் தே டிட்ன்ட் கெட் த அவார்டு, அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லா ஸ்போர்ட்ஸுமே ஈக்குவலாக கன்சிடர் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. என்னால் ஒரு சில ஸ்போர்ட்ஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்கன்னு எனக்கு ஃபீலிங். அவ்வளோதான். ஸோ மற்ற ஸ்போர்ட்ஸுக்கு இருக்கிற மாதிரி இந்த ஏஜென்ட்ஸ் இல்லைனா அத்லீட் மேனேஜர்ஸ் அந்த மாதிரி செஸ்க்கு இருக்காங்களா? இருக்காங்க, ஆனா பர்சனலா இருக்காங்க. ஒரு டீமுக்குன்னு ஒரு மேனேஜர் மேலே இருக்க மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒரு மேனேஜர் அந்த மாதிரி இருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர்ல வந்து ஒரு செஸ் பிளேயருக்கும் ஒரு ஏஜென்ட் இருக்கணும், செஸ் டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி வேற இது பண்றதுக்கு, ஸோ ஸ்பான்சர்ஷிப்ல ஹெல்ப் பண்றதுக்கு, ஸோ அந்த மாதிரி இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஃபியூச்சர்ல? அந்த மாதிரி இப்போ கூட இருக்காங்க. இப்போ கூட இப்போ நிகால் சிறின் ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு வந்து ஸ்ரீநாத்னு ஒரு கோச் அண்ட் மேனேஜர் சார், இப்போ ரெண்டுமே பாத்துக்கிறார் அவரு. ஸோ இப்போ கூட அந்த மாதிரி இப்போ அந்த இது வந்துட்டு இருக்கு, இப்போ அந்த கல்ச்சர் வந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ் செஸ் ஆடுறவருக்கு வந்து ஒரு மேனேஜர் இருக்கிற மாதிரி, அவங்க வந்து செஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி ஒரு இது இருக்கு. இப்போ இப்போ வந்துட்டு இருக்காது. ஓகே. ஐ வில் ஆஸ்க் யூ தி லாஸ்ட் க்வெஸ்சன், பட் இந்த க்வெஸ்சன் நான் லாஸ்ட் க்வெஸ்சனா கேட்கலனா யாருமே நம்ம மதிக்க மாட்டாங்க. உங்களோட குயின் சாக்ரிஃபைஸ் மூவ், அந்த க்வெஸ்சன் அந்த பத்தி நீங்க சொல்லணும். ஓகே. குயின் சாக்ரிஃபைஸ் மூவ். ஓகே. ஆக்சுவலா குயின் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு முன்னாடி நிறைய யோசிச்சேன் நானு. இப்ப என்ன யோசிச்சனா, இப்போ இது குயின் அது நல்ல மூதான் அது எனக்கு தெரியும், ஆனாலும் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா குயினை சாக்ரிஃபைஸ் பண்றோம்ல, எதுவும் சரியா கிடைக்கலன்னா அப்புறம் மெட்டீரியல் ரொம்ப டவுன் ஆயிடும் எனக்கு. ஆனா யோசிச்சேன், சரி வந்து அடிச்சு ஜெயிச்சா ஓகே, இல்லைன்னா அக்செப்ட் பண்ண வேண்டியதா அப்படி யோசிச்சு தான் அடிச்சேன். ஆனா நல்லா வந்துருச்சு அந்த கேம். அது பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபீலிங்ல எப்படி இருந்து, ரொம்ப பயமா இருந்திருக்கும் இல்ல, இந்த இது போச்சுன்னா போயிடும்ன்ற மாதிரி? அதான் சொல்றேன், ரொம்ப பயமா இருந்துச்சு. ஏன்னா குயினுக்கு வந்து அவ்வளவு காம்பன்சேஷன் கிடைக்கல, ஆனா ஒரு சில கொஞ்சம் காம்பன்சேஷன் இருந்துச்சு. ஆனா ரொம்ப பெருசா இல்லைன்னா சொல்லணும், பட் எனக்கு ஒரு இன்ட்யூஷன் இருந்துச்சு இது மாதிரி நல்லா வரும் பொசிஷன். இதுக்கப்புறம் ஒரு ஃபீல் இருக்குல்ல உங்களுக்கு, ஒரு பொசிஷன் வந்து நல்லா வருமா இல்லையான ஃபீல் இருந்துச்சு. அது வந்து அதை நம்பிதான் நான் அடிச்சேன், அண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, அவ்வளவுதான். ஓகே. இப்ப கரண்டா ஏதாவது ஆன்லைன் டோர்னமெண்ட் விளையாடிட்டு இருக்கீங்களா?
நிறைய ஆன்லைன் டோர்மெண்ட்ஸ் நடக்குது இப்போ. இப்போ ரீசெண்டாக வந்து இது இந்தியன் செஸ் டாட் காம் லீக்னு ஒன்று வந்தது, அதில் வந்து அகாடமிக்காக ஜெயித்தான், செஸ் குரூப் அகாடமிக்காக ஆடி ஜெயித்தேன் இப்போ. ஓகே சூப்பர். அண்ட் நிறைய டோர்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு இப்போ. இப்போ நிறைய டோர்மெண்ட்ஸ் ஆன்லைன் நடந்திருக்கு. ப்ளீச் செஸ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதில் நிறைய நடக்குது. செஸ் டாட் காம்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அதுலேயும் நிறைய நடக்குது. ஸோ ஆன்லைன் டோர்மெண்ட்ஸ்க்கு குறைச்சிருந்ததில்லை, செக் பண்ண நடந்துருக்கு. ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் உங்கள் டைமிங்க்கும் இருக்கோம். அண்ட் யா, நீங்க வின் பண்ணி கண்ட்ரியும் எங்களையும் ப்ரௌட் ஆகணும். தேங்க்யூ ஸோ மச். யா பை.